வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்கடையில் உள்ள முட்டைகோஸ். இதை வந்து வெட்டு கேக் அப்படின்னு சொல்லுவாங்க, கஜடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு அரை கப் சுகர் எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நக்ஸில் நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்க போகிறோம். எக்கு சேர்த்துட்டு நம்ம போய் கிரைண்ட் பண்ணால் சுகர் வந்து சரியாக அரைபடாது. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். இப்போ மறுபடி போய் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தனியாக ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் அளவு மைதா மாவு, 2.5 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முட்டை அப்புறம் சீனி அந்த கலவையை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணியோ பாலோ இதுவரைக்கும் சேர்க்கல. இப்போ தான் கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். அதனால் பார்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 30 நிமிஷம் நம்ம அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. ஏன்னா மைதா மாவு வந்து கையில் ஒட்டும். மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போது நான் கூட 3 இது உள்ள ஆயிலில் சேர்த்துருக்கேன். இப்போது முட்டைகோஸில் வந்து சென்டரில் ஒரு கிராக் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம போடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஆயிலில் போடையும் அது நல்லா வெந்து வரும்போது தானாகவே அந்த கிராக் விழும். இங்கே பாருங்கள், சூப்பராக அதுவே வந்துடுச்சு. நமக்கு டீ கடையில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது கேக் எல்லாம், வெட்டு கேக் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக மேலெலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வர நல்லா வெந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு வெந்து வர்றதுக்கு 5 நிமிஷமாவது ஆகும். இப்போ பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.